ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அஸ்மிதா சரவணன். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வளாக் மாதிரி தான் பார்க்க போகிறீங்க. ஃபுல்டே வளாக் மாதிரி பார்க்க போகிறீங்க. எங்கள் வீட்டுக்கார மீட்டிங் இருந்தாலும் காலையிலே கிளம்பிட்டார். அதனால் நாங்கள் சிம்பிளாக எப்படி டிஃபன் லன்ச் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் வேலையை பார்த்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து உப்புமா செஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸ் தைக்கலான்ட்டு இருந்தேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லைனிங் ப்ளவுஸு. தீபாவளிக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. அது ரொம்ப நாளாக தைக்காமல் இருந்தேன். சரி, இப்போ என்னுடைய பர்த்டே வர்றதுனால சரி தைச்சி போடலாம் அப்படின்னு தைக்கிறேன். தைச்சிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ளவுஸு இப்போ லேடிஸுன்னு இருக்கிறோன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா நம்ம துணியை வந்து நாமளே தைச்சிக்கலாங்க. இப்போ பசங்களுக்கெல்லாம் துணி எடுக்கிறோன்னா அது பெரிய தையல் தான் போட்டு கொடுப்பாங்க. ஒரு ரெண்டு முறை நாம் துவச்சி போட்டோம்னா தையலெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். நம்ம வீட்லேயே மிஷின் இருந்துச்சுன்னா நாமளே தையல் ஓட்டிக்கலாம். ப்ளவுஸ் கற்றுக்கிட்டோன்னா நாமளே தைச்சி நம்ம ப்ளவுஸை நாம் மற்றவங்களுக்கு தைச்சி தருமோ இல்லையோ, நம்ம துணியை நாமளே தைச்சிக்கலாங்க. நம்ம ப்ளவுஸை நாமளே தைச்சிக்கலாம். நார்மல் ப்ளவுஸை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோன்னா நீங்கள் எப்படி எந்த டிசைன் எதிர்பார்க்குறீங்களோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கு மெயின் வந்து நார்மல் ப்ளவுஸ் கற்றுக்கணும். அந்த நார்மல் ப்ளவுஸ் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் டிசைன் தைச்சி போட்டுக்கலாம். நானே ப்ளவுஸ் தைப்பேங்க. ரொம்ப நாளாக தைக்காமல் இருந்தேன். அந்த ப்ளவுஸை தான் இப்போ தைச்சிட்ருக்கேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாக மிஷின் தான் தைச்சிட்டு இருந்தேங்க. நல்லா நான் நார்மல் ப்ளவுஸ் மட்டும்தான் தைச்சிட்டு இருந்தேன். தைக்க நல்ல டிசைன் நானே கற்றுக்கிட்டேன். என் ப்ளவுஸ் எல்லாம் நானே தைச்சிப்பேன். வேணும்னா உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் எந்தெந்த ப்ளவுஸ் தைச்சேன், எந்த மாதிரி டிசைனெல்லாம் தைச்சேன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக மிஷின் இருந்தால் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் வீட்டாண்ட இருக்கிற மணி பிளான்ட்டு கொடி. இது இப்போ இந்த மழை பெஞ்சதுனால, கண்டினியூவாக மழை பெஞ்சதுனால நல்லா செழிப்பாக இருக்குது. நல்லா வளர்ந்து என்னாச்சுன்னா செவுத்துலேயே நல்லா படர்ந்து வேரெல்லாம் பாருங்கள், இந்த செவுத்துலேயே ஒட்டிக்கிச்சு. ரொம்ப வெயில் வந்தால் அந்த வேர் வந்துருமா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே செவுத்துலேயும் ஒட்டி அழகாக வந்திருக்கு பாருங்கள். வேரெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. அது பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ஹாப்பினஸாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த வேர் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. அந்த வேர் தான் அப்படியே செவுத்தில் பிடிச்சிட்டு அப்படியே வந்திருக்குதுங்க. இந்த மாதிரி யார் வீட்டில் என்ன இருக்குதான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய பாப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நிறைய வேலைலாம் பாப்பா சாமானும் வீடெல்லாம் பெருக்குவா. பாருங்கள், அன்றைக்கி கொஞ்சம் துணி காய வையுமா, நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்றேன், இன்றைக்கி எப்படியாவது துணி காய வையின்னு அவன் மேலே போயிட்டு எல்லாம் காய வச்சுட்டு இருந்தான். இங்கே பாருங்கள், இந்த ஒயர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒயரிங் பண்ணுறவங்க பார்த்திங்களா, அந்த ஒயர் தான் கொஞ்சம் மீந்ததுனால நாங்கள் வந்து இதையே துணி காய வைக்கிற கயிறாக போட்டுட்டோம். அந்த ஒயர் வந்து ஒரு வருஷம் ஆச்சு, நல்லா உழைக்குது. வெயிலில் போட்டாலும் எதுவும் ஆகலை. ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த கயிறு வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி மீந்து இருந்தால் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். துணி காய வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. என் பாப்பாவே நிறையா எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவள் ஹெல்ப் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் வேலையை சீக்கிரமாக முடிச்சுருவேன். அன்றைக்கி மதியம் வந்து கேரட் கோஸ் போட்டு நாங்கள் ஃப்ரை ரைஸ் தான் பண்ணோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரை ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு. அன்றைக்கி என் பாப்பா வந்து ஃப்ரை ரைஸ் பண்ணி கொடுமான்னு கேட்டேன். அதனால் சரி ஃப்ரை ரைஸ் பண்ணி கொடுத்துட்டேன். சாஸை தொட்டு அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க. ஜாமுன் செஞ்சதுனால ஆளுக்கு ஒன்று ஒன்று போட்டு வச்சுட்டேன். அன்றைக்கி மதியம் லஞ்சு அப்படியே முடிச்சிட்டோம் நாங்கள் மூணு பேரும். நான் சின்ன வயசாக இருக்கும் போதுந்தே எங்கள் அம்மா வந்து எங்களை வந்து நான் சாமானை கழுவுறது, வீடு பெருக்கிறதுலேருந்து எல்லா வேலைகளையுமே கற்றுக் கொடுத்தாங்க. அதனால் என் பொண்ணுக்கும் நான் என்ன பண்ணேன்னா சின்ன வயசுலேருந்தே எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணுன்ட்டு நானும் அந்த ஹேபிட்டுக்கு வந்துட்டேன். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போதே இருந்தே அவளுக்கு வந்து அவளே சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி பழக்கப்படுத்தினேன். அவள் ஸ்கூலுக்கு போகும்போதே என் பையனும் என்ன பண்ணேன்னா, அவன் வந்து ரெண்டரை வயசு இருக்கும்போதே இவன் ஸ்கூல் எல்கேஜி யூகேஜி போகும்போதே இவனுக்கும் சாப்பாடு போட்டு உட்கார வச்சுருவேன். ரெண்டு பேருமே சாப்பிடுவாங்க. அவன் இறச்சிட்டு தான் சாப்பிடுவான், இருந்தாலும் பழகட்டும் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்குமே அந்த பழக்கத்தை உருவாக்கிட்டேன். அதே மாதிரி தான் இந்த லாக்டவுனில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாமானம் கழுவுறது, வீடு பெருக்கிறது எல்லாம் எப்படின்ட்டு நான் அவளுக்கு கற்றுக் கொடுத்தேன். சாமானம் கழுவும் போது ஃபஸ்ட்டு வந்து கழுவ தெரியல, சொன்னேன் ஓகே சரி ஃபஸ்ட்டுன்றதுனால இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு மூணு நாள் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா
அட போமா அப்படின்றாங்க. ஆனால் கழுவ கழுவ கழுவ, ஆனால் நான் ஒரு கண்டிஷன் போட்டேன், கண்டிப்பாக நீ மதியானம் நீ தாமல் கழுவணும், காலையிலனா சாமான் அதிகமாக இருக்குது நான் கழுவிக்கிறேன், மதியத்தில் நீ கழுவிடு அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். சரி ஓகேன்ட்டு அவள் கழுவிடுவான். மதியத்தில் வந்து அவள் கழுவுவான். ஃபஸ்ட்டு கழுவும் போது வந்து சோப்பு சோப்பாக தான் கழுவுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கழுவணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்கிறாங்க. நம்ம கழுவவே தெரியல, நீ ஒழுங்காக கழுவ மாட்டேற அப்படின்னு விட்டுட்டோம்னா அங்கே பழக்கமே படுத்திக்க மாட்டாங்க. தப்பு பண்ணால் கூட சரி இது மாதிரி திருத்திக்கோ அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க திருத்திக்கிறாங்க. இப்போ வந்து அவள் நல்லா கழுவுறான். இந்த பால் குண்டா அந்த மாதிரி அடி பிடிச்சிருதுன்னா தான் அதை தேய்க்க முடியல, மற்றபடியெல்லாம் நல்லா கழுவ கற்றுக்கிட்டாங்க. வீடும் பெருக்குவாங்க, இந்த மாதிரி துணி காய வைப்பாங்க, அந்த மாதிரி வேலைலாம் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவான். அதுதான் பார்க்குறீங்க பாருங்கள், ஃபுல்லாக சாமானம் கழுவிட்டு ஃபுல்லாக அடுக்கி வச்சிட்ருப்பாங்க. அவங்க நல்லா ப்ராப்பராக பண்ணுவான். ஹைட் எட்டலன்றதுனால ஸ்டூல் போட்டு தான் சாமானம் கழுவுவான். இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டா, அதுக்கு முன்னாடி எட்டி எட்டி கழுவிட்டு இருந்தான். இந்த லாக்டவுன்லலாம் என்ன ஒரு தப்பு பண்ணுவாங்கன்னா விளையாடுறதுக்கு போகணும், சீக்கிரமாக போகணுன்றதுனால வேகமாக ஃபாஸ்ட்டாக வேலையை பார்த்துட்டு ஓடி போயிடுவான். அறகுறையாக பண்ணிவிட்டு நிறைய அப்படியே ஒரு வேலையை சொல்கிறேன்னா எப்படி எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு எப்படா நம்ம விளையாடுறதுக்கு ஓடலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு டைம் ஃபீவர் வந்து அப்படியே படுத்துட்டேன், ஒன்றும் முடியல. அந்த டைமில் வந்து என் பாப்பா தான் எனக்கு இந்த மாதிரி சாம்பல் வருது, ஃபீவர் ஹெவியாக இருந்ததுனால தண்ணியில் கையை வைக்க முடியல, கோல்டு ஃபீவர்ன்ட்டு அவள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அவங்க அப்பாவும் சமைக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவாங்க. அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது தெரியுங்களா? இப்போ கூட பெரியவங்க இருந்த மாதிரி தான் இருந்தது அப்போது. ரொம்ப இப்போ நம்ம வீட்டில் பசங்களுக்கு பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி நம்ம வந்து கற்றுக் கொடுத்தோம்னா இது நம்மளுக்கு வேலை பார்க்குறாங்கன்னு இல்லை, அவங்களே அவங்க கையால் வேலை செஞ்சு கற்றுக்குவாங்க. வேறு மற்றவங்களை எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக நாம் வந்து பசங்களுக்கு வந்து எல்லா வேலையும் கற்று தரணுங்க. படிப்பு மட்டுமே நம்ம இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வேலைகளையும் நம்ம டைம் இருக்கும்போது அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா கண்டி நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் பிற்காலத்தில் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கற்றுத்தரணும். அது நாம் தான் கற்றுத்தரணும். திடீர்னு போய் பண்ணுனா கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லித்தரணும். நம்ம சாமானம் கழுவி முடிச்சுட்டு அவங்க விளையாடுறதுக்கு கீழே கிளம்பிட்டாங்க. பக்கத்து வீட்டு பசங்களோடு சேர்ந்து விளையாடுறதுக்கு கிளம்பியாச்சு அவங்க கீழே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிளவுஸ் வந்து நான் தைச்சி முடிச்சிட்டேன். அதோடைய சேரீ இது தான். இந்த சேரீக்கு இந்த கரை பார்டர் மாதிரி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி பிளவுஸு. இந்த பிளவுஸு தான் நான் தைச்சிக்கிட்டு இருந்தேன். இது பிளைனாக தான் இருந்தது. நான் வந்து இடுப்புக்கு வந்து இந்த கோல்டு கலர் வச்சேன், நெக்குக்கும் கோல்டு கலர் வச்சா நல்லாயிருக்குன்னு கோல்டு கலர் வச்சேன். கைக்கும் பாருங்கள், கைக்கும் கோல்டு கலர் வச்சுருக்கேன், இது போடும்போது நல்லாயிருக்கும். நாட்டு வச்சுருக்கேன். கழுத்து வந்து எப்போயுமே சின்னதாக வச்சாக்கா ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் பெருசாக வச்சோம்னா நல்லா விரிவாக தெரியும். அதுக்கு தான் மோஸ்ட்லி நாட்டு வைக்கிறது. நாட்டு வச்சோம்னா கழுத்து வந்து குறுகலாக தெரியும். மூணு வயசுக்கு மேலே இருக்கிற பசங்களுக்கு வந்து நம்ம இது மாதிரி பிளாக்ஸ் வாங்கி கொடுத்தோம்னா வச்சுக்கோங்க, இதை வச்சு நல்லா அவங்க ஃபிட் பண்ணுறாங்க, சூப்பராக விளையாடுவாங்க. இதுலேயே வீடு அரண்மனை இந்த மாதிரி பண்ண ட்ரெயின் கூட செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு மைண்டு என்ன தோணுதோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் வாங்கி கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.